இது வந்து கொஸ்டின் நம்பர் டூ. இது இப்போ இது இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அந்த ஏஏஸ் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஜீரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எனக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஜீரோவாக இருக்குது, அதனால் எனக்கு அந்த எந்த பிரச்சனை ட்ரபிள் இல்லை. ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரிமைனிங் அதாவது ஸ்டெப் ஒன்று நான் ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் ஒன் எனக்கு வந்து ஓகே, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஸ்டெப் டூ அப்படி நான் கொண்டு போகிறேன், இந்த ப்ராசஸ் என்ன ஆகிடும்னா ஸ்டெப் டூ 1000 இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு போகணும். ஏன்னா எனக்கு 3-4 ரோஸ் இருக்கனால நான் ஃபஸ்ட் 1 0 ரிமைனிங். ஸோ ஸ்டெப் டூக்கு நான் வந்து இப்போ நான் போகிறேன், சரிங்களா? அப்போ கொடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்னாச்சுன்னா இப்படி எழுதிக்க போகிறேன், R1 இப்படி எழுதிக்க போகிறேன், அண்ட் R2 R3 R4. ஸோ இந்த ஸ்டெப் டூக்கு நான் போகும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன இருக்கோ சரி இந்த சேஞ்ச் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரோலிருந்து ஃபஸ்ட்டு R1 என்ன பண்ணிடுறேன்னா மைனஸ் பண்ணிட போகிறேன், ஓகேங்களா? இந்த மைனஸ் பண்ணுறதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணுன்றதை நான் இதை வச்சு தீர்மானிக்க போகிறேன். அதாவது R2லேயே 3 இருக்கிறதுனால இங்கே 3, இங்கே 1, இங்கேயும் 1, அவ்வளோதாங்க. இது அப்படியே எடுத்து எழுதிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஸ்டெப் 2 உங்களுக்கு என்ன ஆகிடும்னா கவர் ஆகிடும். ஸோ என்னுடைய இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ரஃப் ஷீட் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R2 என்ன இருக்க போகிறேங்க, 3-1 2, இதான் எனக்கு தேவையான R2. இப்போ நான் R1 எதால் மட்டுமே பண்ண போகிறேன்னா 3 மட்டுமே பண்ண போகிறேன். அப்போ 3 மட்டுமே பண்ண போகிறேங்க, 3 6-3. அப்போ 3 6-3 இதில் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 0 ஆகிடும், இது -7 ஆகிடும், இது எனக்கு 5 ஆகிடும். அப்போது 0 -7, அதுக்கடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 5. அதுக்கடுத்து R3-R1, அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதுலேருந்து நான் செஞ்சுக்கலாம், பட் இருந்தாலும் ஸோ என்னோடய வசதிக்கு நான் போட்டுக்கிறேன். R3 அப்படின்றது பார்த்திங்கன்னா 1-2 3. இப்போ அதுலேருந்து R1 மைனஸ் பண்ணுறேன், 1 2-1. சிம்பிள்ஸ் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகிடுன்னா 0 எனக்கு -4, இதுக்கு என்ன ஆகிடுச்சு +4, ஓகே? அப்போ எனக்கு வந்து இந்த இடம் வந்து 0 -4 +4. மறுபடியும் இங்கே என்ன செய்கிறேன்னா R4-R1, அதனால் என்ன எடுத்துக்கிறேன்னா R4 எடுத்துக்கிறேன். R4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-1 1-1 1. அதுக்கடுத்து R1 அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது 1 2-1. இது அப்படியே மைனஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 0. இது சிம்பிள் சேம், அதனால் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் ஆகிடுது, அதனால் இங்கே ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ 0-3 2. அப்போ 0-3 2. அப்போ எனக்கு நான் ஸ்டெப் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்டெப் த்ரீ என்னென்னா ஃபஸ்ட்டு 1, அதுக்கடுத்து 1 0, அதுக்கடுத்து 2 0, அதுக்கடுத்து ரிமைனிங் வந்து 3 0. ஸோ எனக்கு இந்த ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ணி ஆகணும், மூவ் பண்ணி ஆகணும். அப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரோவில் எனக்கு எந்த விதமான ஹார்ட்ஷிப்னையும் இல்லை. ஸோ அதனால் 1 2-1 அப்படியே எடுத்துக்க போகிறேன். R1 எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி 0-7 5. இப்போ எனக்கு R1 சேஞ்சஸ் நான் கொண்டு வரப்போதில்ல, R2 கொண்டு வரப்போல, R3 எல்லாமே 4 இருக்க 4 நான் என்ன பண்ணிடுறேன்னா டிவைட் பண்ணிட போகிறேன். எப்படின்னா R3 ÷ 4, எப்படி 4 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்களேன், 0-1 +1 ஆகிடும். அதுக்கடுத்து 0-3 2, ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஒரே சின்ன சேஞ்ச், அதாவது நான் R4 என்ன பண்ண கொண்டு வரலன்னா சேஞ்சஸ் எதுவும் பண்ண வரல, R3 மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், 1 2-1. அப்போ நான் R2 முடிஞ்ச வரையும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். R1, ஸோ R2 எனக்கு அப்படியே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, 0-7 5. R3 சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ R3 என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ R2 - என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R2-R3 இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா 7 இருக்கு இல்லைங்களா, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதை 7 R3 7 மட்டும் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னாச்சுன்னா R2 இங்கே இருக்குது 0-7 5. இப்போ R3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது, 0 இருக்கா, இங்கே 1 தான் இருக்குது. இப்போ எனக்கு மைனஸ் பண்ணால் இந்த இடம் 0 ஆகாது. அப்போ என்ன வேணும், எனக்கு 7 இருந்தால் மட்டும்தான் 0 ஆகும், அதனால என்ன செய்ய போகிறேன்னா R3 7 மட்டும் பண்ணிட்டேன். அப்போது R3 இதுதான். ஸோ 7-7 மட்டும் பண்ணும்போது -7, இங்கே என்ன ஆகிடுச்சு எனக்கு 7. இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்சஸ் ஆகிடும், இங்கே மைனஸ். அப்போ 0, இது என்ன ஆகிடும் அப்படின்னா இதுவும் 0, இது வந்து -2 கிடைக்கும். அப்போ 0
ஜீரோ அண்டு மைனஸ் டூ. ஓகே, இப்போ அதுக்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஃபோர் கொண்டு வரேன். ஆர் ஃபோருக்கு நான் இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே எனக்கு மைனஸ் த்ரீ இருக்கு இல்லையா, அதனால் என்ன செய்ய போகிறேன்னா ஆர் ஃபோர் மைனஸ் என்ன கொண்டு வரேன்னா ஆர் த்ரீ. ஆர் த்ரீ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், இங்கே மைனஸ் ஒன்று இருக்கா, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே த்ரீ. ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே த்ரீ த்ரீ இருந்தால் இங்கே என்ன ஆகும் எனக்கு ஜீரோ ஆகும். ஓகே, அப்போது ஆர் ஃபோர் எடுத்துக்கிறேன், ஜீரோ மைனஸ் த்ரீ அண்ட் டூ. நெக்ஸ்ட் ஆர் த்ரீயை சரிங்களா, இந்த ஆர் த்ரீயை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், த்ரீயால். அப்போ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜீரோ மைனஸ் த்ரீ இங்கே த்ரீ. இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணி நல்லா ஆகிடும் பாருங்கள், இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போது இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ, இது எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஒன் கிடைக்கும். இதை எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். அப்போது ஜீரோ ஜீரோ எனக்கு என்ன ஆகிடுச்சு மைனஸ் ஒன். அப்போ நான் ஸ்டெப் டூவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று சாரி ஸ்டெப் த்ரீயில் ஒன்று, அதுக்கடுத்து ஜீரோ, அதுக்கு டபுள் ஜீரோ, அதுக்கடுத்து என்ன ஆகிடுச்சு ட்ரிபிள் ஜீரோ. இப்போ இங்கே வாங்க, ஒன் வந்துடுச்சு, ஒரு ஜீரோ வந்துடுச்சு, இங்கே டூ ஜீரோஸ் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரணும் த்ரீ ஜீரோஸ் வரணும். ஓகேங்களா, அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும், இல்லை கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இப்போ இது இது ரெண்டே ரெண்டு தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் இதை என்னால் என்ன பண்ண முடியும்னா ஃபர்தராக என்னால் ஜீரோவுக்கு கொண்டு வர முடியும் சரிங்களா. அப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் டூ மைனஸ் ஒன். ஆர் ஒன்ல நான் சேஞ்சஸ் கொண்டு வரலை, ஆர் டூலேயும் சேஞ்சஸ் கொண்டு வரலை, ஆர் த்ரீலேயும் சேஞ்சஸ் கொண்டு வரலை, ஏன்னா ஜீரோ ஜீரோ எனக்கு என்ன ஆகிடுச்சு மைனஸ் டூ, அதனால் ஆர் த்ரீல கொண்டு வரலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர் ஃபோரில் கொண்டு வர போகிறேன். ஆர் ஃபோர் எப்படி கொண்டு வரேன்னா ஆர் ஃபோர் மைனஸ் எனக்கு இந்த பிரச்சனை, இதை மைனஸ் பண்ணுவோம், எங்கள் டூ இருந்தால் போதுங்களா, மைனஸ் டூவில் மைனஸ் டூ போனால் ஜீரோ, அதனால் சாரி ஆர் த்ரீ. ஓகே, இது ஆர் ஃபோரை எதால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு போகிறேன். ஓகே, இப்போ ஆர் த்ரீ பாருங்கள், இந்த ஆர் த்ரீ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ, இங்கே டூ இன்ட்டு ஆர் ஃபோர், இதை டூவால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ, இது ரெண்டு என்ன பண்ணிவிடுங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஜீரோ என்ன ஆகிடும் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ ஜீரோ ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்லான் ஃபார்ம், ஃபஸ்ட் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, செகண்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் ஜீரோ வந்துடுச்சு, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் டூ எலமெண்ட் ஜீரோ வந்துடுச்சு, தேர்ட் ரோவில் சாரி ஃபோர்த் ரோவில் நம்மளுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த அந்த ஜீரோஸ் எப்படி இருக்குது அந்த அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றதுல நம்மளுக்கு இருக்குது, ஒன் ஜீரோ டூ ஜீரோ அண்டு த்ரீ ஜீரோ அப்படின்றதுல இருக்குது. ஸோ இது வந்து அப்போ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துடுது. அப்போ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சாரி எக்லன் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ரேங்க் கேவை டிஃபைன் பண்ண போகிறோம். இதோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ கம்ப்ளீட் நான் ஜீரோ ரோஸ் இல்லைங்களா. அப்போ இதனுடைய கம்ப்ளீட் நான் ஜீரோனா இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக ஜீரோ, அதனால் விட்டுருங்க. நான் ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ மூணு ரோ தான் இருக்குது, அதனால் இதுக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ. ஓகே சரிங்களா, தேங்க்யூ.